சயின்டிஸ்ட். எதாக இருந்தாலும் சயின்ஸான நிறுவனங்களை மட்டும்தான் நான் அக்செப்ட் பண்ணுவேன். சும்மா நீங்கள் வந்து டாகு இதெல்லாம் கதை கேட்குறதுக்கு இன்னும் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது, பட் இது சயின்ஸா அப்படின்னு சார் கேட்குறாரு. ஏன்னா அவரோட நீ மட்டும் பேசவே கூடாது. என்னாச்சு பொம்மை என்னாச்சு, ஞானம் அடைஞ்சிச்சா தெரியலன்னு கேட்கறது தெரிவிக்க வேண்டியது தான் ஆசிரியனின் கடமையோ தவிர, நீ எப்படி இப்படி கேள்வி கேட்கலான்னு கேட்டால் ஆசிரியனே கிடையாது. அறிவாளிகள் மட்டும்தான் புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு புரிதல் இருக்குமா? நிச்சயமாக இருக்க முடியாது. ஸோ அடுத்து நம்ம வந்து இதுலேயே இன்னும் வந்து சார் கதையெல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு, சயின்ஸாக நிரூபணம் இருக்கா அப்படின்னு சொல்லி சார் கேட்குறார். கதையெல்லாம் நல்லா இருந்துச்சு சார், ஓகே ஐ அக்ரி, பட் வந்து நான் வந்து ஒரு சயின்டிஸ்ட், எதாக இருந்தாலும் சயின்ஸான நிரூபணங்களை மட்டும்தான் நான் அக்செப்ட் பண்ணுவேன். சும்மா நீங்கள் வந்து டாகு இதெல்லாம் கதை கேட்குறதுக்கு இன்னும் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது, பட் இது சயின்ஸா அப்படின்னு சார் கேட்குறாரு. ஏன்னா அவர் ஒரு சயின்டிஸ்ட். அப்போ நாம் என்ன பண்ணோம், சயின்ஸ் வழியாக ப்ரூவ் பண்ண வேண்டியது யார் கடமை? நம்மளுடைய கடமை தான். போய் போடுவோமா, ஆய்வுக்கூடத்துக்கு போயிடுவோமா, ரிசர்ச் பண்ணிடலாமா, தயாரா? ரைட், சத்தம் என்ன கொஞ்சம் ரைட், எனக்கும் கொஞ்சம் எனர்ஜி வேணும் இல்லையா? நான் ரெடியா, நான் ரெடி, நீங்கள் ரெடியா? டன் டன், சூப்பர், ஓகே. இப்போ நான் சொல்கிற எக்ஸ்பெரிமெண்ட் தான் இந்த 6 எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், ஓகேவா? பின்னாடி பாருங்கள், 6 பேனர் போட்டிருக்கேன், 1, 2, 3 இதுலேயே எல்லாமே 6 இருக்குது. நான் இன்றைக்கி நம்ம குரூப்பில் கூட அதை போஸ்ட் பண்ணிக்கிறேன், அப்புறம் நீங்கள் எல்லாம் பாருங்கள். இன்றைக்கி சும்மா இதெல்லாம் நீங்கள் இன்றைக்கி போய் நைட்டு என்ன வேலை, அந்த பையன் தூங்கினா இந்த பையன் என்ன பண்ணியிருப்பாங்கிறதெல்லாம் விட்டுட்டு என்னமோ சொன்னாங்களே, நாயாகவே மாறி இருக்கலாமா இல்லையா, ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாமா? இல்லை, நாயாகவே மாறி உள்ளே போய் குழச்சி ரிஃப்ளெக்ஷனை பார்த்து ஒன்றும் பண்ண முடியாதுன்னு கண்டுபிடிச்சி கொதரவை பாருங்களேன், என்ன தப்பு பார்க்கலாமில்ல? அப்படி பாருங்கள், ஒரு விஷுவல், சும்மா ஜாலியாக விஷுவல் பண்ணி பாருங்கள். ஏன்னா இப்போ நமக்கு அந்த வேலை அங்கே இல்லைன்றதை நம்ம என்ன பண்ணிடணும், க்ளோஸ் பண்ணி முடிக்கணும், அதுதான் கோர். சரி, எக்ஸ்பிரிமெண்ட் 1 ஸ்டார்ட் பண்ணலாமா சார்? சார் ஃபோன்லாம் ஆஃப் பண்ணிவிடுங்க, அப்புறம் பேசிக்கலாம், எல்லோரும் நல்லா இருப்பாங்க, கவலைப்படாதீங்க, அவங்களாம் நல்லா இருப்பாங்க. இது வந்து என்னுடைய மனம் எவ்வாறு செயல்படுகிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு சயின்ஸ் பூர்வமான இது. இந்த பொம்மையெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இதுக்கு பேர் என்னங்க? டாக்கிங் டாம். நான் இப்போ இந்த பொம்மைகிட்ட என்ன சொல்கிறேன், பேசு, பேசாதே. நான் என்ன சொன்னேன், பேசாதேன்னு சொன்னேன், ஆனால் அது என்ன பண்ணுது? அதான் நீ மட்டும் பேசவே கூடாது. என்னாச்சு பொம்மை என்னாச்சு, ஞானம் அடைஞ்சிச்சா? அது ஏதோ ஏதோ பேசுது, ஞானம் அடைஞ்சிருச்சு. நீ பேசாத நம்மளை சொல்லுது நினைக்கிறேன், பேசாதே வச்சிரு. சரி போதும் போதும் விடு, சரி கான்செப்டுக்கு வருவோம். அதாவது நான் வந்து அந்த பொம்மையை ஆஃப் பண்ணிட்டே கொடு, சும்மா கையில் வச்சுக்கிறேன் நான். இது மில்லனா அவர் பேச ஆரம்பிச்சிடும். நான் இந்த பொம்மைகிட்ட என்ன சொல்கிறேன், பேசாதேன்னு சொல்கிறேன். ஆனால் இது என்ன சொல்கிறது, பேசாதேங்கிறதையும் பேசுது, புரிஞ்சுதா? அப்போது இந்த பொம்மை பேசுகிறத நிறுத்துறதுக்கு நான் என்ன செய்யணும்? கப்பறன்னு சொன்னா இல்லையா, ஒரே நிமிஷத்தில் பற்றியா
அப்போ நான் சும்மா இருக்கணுங்கிறதுனா அது என்ன பொருள்? அடுத்தது இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் இந்த கேள்வியே கேட்குறேன். சொல்லிட்டீங்க நான் ஒன்றும் பண்ணக்கூடாது சும்மா. அந்த சும்மா இருக்கிறதுனா என்ன? அது என்னத்த வேணாலும் பேசினாலும் நாம் என்ன பண்ணக்கூடாது? பேசிட்டு போகணும், விட்டுற வேண்டியது தான். அதை சரி பண்ணுற பொறுப்பு நமக்கு இல்லை அப்படின்னு புரிஞ்சிக்கிறது தான் மனம். எப்படி அதாவது மனதின் இயற்கையான இயக்கத்தை புரிந்து கொள்ள உதவும் ஆய்வு. அதை டீட்டெயிலாக நம்ம வாய்ஸ் ஓவரும் கொடுத்துருக்குறோம், அதையும் அதை நீங்கள் வந்து ரிலாக்ஸாக பார்த்துக்கலாம், அப்புறம் நிதானமாக பாருங்கள். நீங்கள் இதெல்லாம் வந்து வச்சுக்கணும். ஏன்னா நம்ம ரொம்ப காலமாக பல பயிற்சி கிழிச்செல்லாம் முடிச்சுட்டு வந்திருக்கோம் இல்லையா. நம்ம அறிவுக்கு அப்பப்போ பலம் இழந்து சோர்வு ஆயிடுவோம். இப்போ ஒரு பொம்மை போட்டு டாக்கிங் டாம் பார்த்தா என்ன இருக்கும்? கம்முன்னு விட்ற அப்படின்னு சொல்லுவீங்களா? சொல்லுவோம் யாரை கம்முன்னு விட்றான்னு சொல்லுவீங்க? உள்ள போண்டா விட்ற 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 முடிச்சுடுவீங்களா முடிக்க மாட்டிங்களா? அதுக்கு தேவை. நான் இந்த பொம்மையில் வந்து திருப்பதியில் வாங்கினேன். எங்கள் வீட்டுக்கார் என்ன குழந்தை மாதிரி பொம்மைலாம் வாங்குற அப்படின்னா. ஆனால் இது இதில் இப்போ எவ்வளோ ஈஸியாக புரியுதா இல்லையா? இது ஏன் அப்படி வந்துச்சுன்னா ஒரு கேம்பில் இதே மாதிரி தான் நடத்தணும். அப்போது வந்து நிறைய சீனியர்ஸ்லாம் இருந்தாங்க. பேசிட்டு கீழே போன வாட்டி என்னன்னாங்க, அப்பா ஏதோ நல்லா சொல்கிறீங்கன்னு தோணுது, ஒன்றும் எடுக்கலப்பா அப்படின்ட்டாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? புரியலை அப்படின்ட்டாங்க. உண்மையிலே நண்பர்களே எனக்கு அன்றைக்கி போய் விடிய விடிய தூக்கமே வரல. ஏன்னா புரிய வைக்க வேண்டியது யார் கடமை? அவங்கள குற்றமே சொல்லக்கூடாது, நல்லா புரிஞ்சுக்கிங்க. தெரியலன்னு தானே அவனே கேட்குறான். தெரியலன்னு கேட்குறது தெரிவிக்க வேண்டியது தான் ஆசிரியனின் கடமையோ தவிர, நீ எப்படி இப்படி கேள்வி கேட்கலான்னு கேட்டால் ஆசிரியனே கிடையாது, ரைட்? புரியலன்னு கேள்வி கேட்டால் புரிய வைக்க அவனுக்கு எப்படியாவது அந்த இதை தமிழில் சொல்லுவாங்க சீத்தலை சாத்தனார்னு ஒரு கதை கூட இருக்கும். நீங்கள் அது கேள்வி கொடுத்தீங்க, அவர் என்ன பண்ணுவாரோ சரியாக புரிஞ்சிக்கலன்னா அவர் குத்திக்கு வரோம் அப்படின்னா. அவர் எவ்வளோ அவனுக்கு புரிய வைக்கணுங்கிறதுக்கு எப்படி ஒரு டெடிக்கேட்டராக இருந்திருக்கார் பாருங்க. அதாவது ஒருத்தனுக்கு புரியலன்னா இது எடுத்து இவர் சீத்தலைன்னா எப்போ பார்த்தாலும் அப்படி குத்தி குத்தி தலையில் என்ன இருக்குமா, சீல் பிடிச்சிருக்குமா. அப்போ அவனுக்கு புரிய வைக்கிறதுல அவர் எவ்வளோ எஃபோர்ட் போட்டிருக்கார் பாருங்க. அவருக்கு பேர் தான் சீத்தலை சாத்தனாரம். அந்த மாதிரி எனக்கு அப்படினா இல்லை, எனக்கு அன்னைக்கு நைட்டு தூக்கம் வரல, ஒரு மாதிரி என்னமோ இவ்வளோ எஃபர்ட் போடுறோம் புரியலான்றாங்களேன்னு ஒன்று ஒரு மாதிரி ரொம்ப டயர்டாகிடுச்சு. அப்புறம் என்ன சொன்னால் புரியும்? ஏன்னா அவங்க தான் நம்மளை உருவாக்குறதே. யார் உருவாக்குறா? அவங்க தான் உருவாக்குறாங்க. என்ன சொன்னால் புரியும்? அப்போ என்ன பண்ணேன், நமக்கு எதிர்ப்பில் ஒரு அஞ்சாவது படித்த பையன் இருந்தால் அவனுக்கு புரிகிற மாதிரி இந்த விஷயத்தை கன்வே பண்ணனா அதை பிஹெச்டிக்காரும் புரிஞ்சிக்கலாம், வீட்டில் காய்கறி நறுக்கிற அம்மாவும் புரிஞ்சிக்கலாம், ஒரு ஆட்டோ டிரைவர் புரிஞ்சிக்கலாம், ஒரு வீட்டில் வேலை செய்கிற வேலைக்காரமாக புரிஞ்சிக்கலாம். எல்லோரும் புரிஞ்சிக்கிறது தானே புரிதலாக இருக்க முடியும், கரெக்ட்? அறிவாளிகள் மட்டும்தான் புரிஞ்சிக்கிற மாதிரி ஒரு புரிதல் இருக்குமா? நிச்சயமாக இருக்க முடியாது. ஸோ புரிதல்னாவே இருக்கிறதுலையே வெரி 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 சிம்பிளஸ்ட் எளிமையானது எதுன்னா அது புரிதலாக மட்டும்தான் இருக்க முடியும். அப்போ நாம் அந்தளவுக்கு இறங்கி ஆழமாக அதை பற்றி யோசிக்கலங்கிறது தான் நம்முடைய ப்ராப்ளம், புரியுதுங்களா? அப்போ புரிஞ்ச வாட்டி தான் என்ன பண்ணேன், சரி இதுக்கு என்ன பண்ணலான்னு பண்ணதுதான் இந்த இதெல்லாம் என்னென்னா, தற்செயலாக ஒரு பொம்மையை பார்க்கும்போது அட இந்த கான்செப்ட் இது என்னென்னா நாம் அதுவாகவே மாறி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறது, மனசு இப்படி கூட எக்ஸ்பிளைன் பண்ணலாமே அப்படின்னு வச்சு இதெல்லாம் நம்முடைய சொந்த கண்டுபிடிப்பு வார்த்தைகள் அந்த மாதிரி தான் எல்லாமே உருவாக்கியிருக்கேன். இது ஒரு எக்ஸாம்பிள். அப்போ என்னுடைய மனசில் என்ன கூட அது உளறி கொட்டினா கூட நம்ம என்ன பண்ண தேவையில்ல, கண்டிக்க வேண்டிய அவசியம் புரிஞ்சுதா? அது எது கூட சொல்லலாம், அது சம்மந்தமாக நம்ம போட்டு என்ன பண்ணிக்க தேவையில்லை, அதை சரி பண்ணுற எந்த பொறுப்பும் நமக்கு இல்லை. முதல் ஆய்வு. ரெண்டாவது,